விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. அண்மை செய்தி, சென்னையில் ஆன்லைன் சூதாட்டத்தில் 20 லட்சம் ரூபாயை இழந்த வினோத்குமார் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் ஆன்லைன் சூதாட்டத்தில் 20 லட்சம் ரூபாயை இழந்த வினோத்குமார் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாந்தகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், முதற்கட்ட விவரம். விக்னேஷ், சென்னை தாம்பரம் அடுத்திருக்கக்கூடிய மாடம்பாக்கம் கணபதி காலனி கோபால் தெருவைச் சேர்ந்தவர் வினோத்குமார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 ஆண் குழந்தைகள் இருக்கின்றனர். இவர் மெடிக்கல் ரப்பாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையாகி தொடர்ந்து செல்போனில் ஆன்லைன் ரம்மியை வந்து விளையாடி வந்திருக்கிறார். இது தொடர்பாக அவரது மனைவி அவரை வந்து அறிவுறுத்தி ஆன்லைன் ரம்மியை வந்து விளையாட வேண்டாம் என்று பல முறை அறிவுறுத்தியிருக்கிறார். அவரும் தனது மனைவியிடம் ஆன்லைன் ரம்மியை விளையாட மாட்டேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அதன் பிறகு இவர் பல்வேறு இந்த ஆன்லைன் ரம்மியை விளையாடுவதற்காக பல்வேறு லோன் ஆப்களில் 20 லட்சம் வரை பணத்தை வந்து கடனாக பெற்றுள்ளார். அதாவது ஒவ்வொரு ஆன்லைன் ஆப்களிலும் 1 லட்சம் 2 லட்சம் வீதமாக 20 லட்சம் வரை பெற்று தொடர்ந்து அதையும் ஆன்லைன் சூதாட்டத்திலேயே விளையாடி அவர் வந்து தொடர்ந்து மொத்த பணத்தையும் இழந்திருக்கிறார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். அவரது மனைவி நேற்றைய தினம் பணிக்கு சென்று விட்டு 9 மணி அளவில் வீடு திரும்பியிருக்கிறார். அந்த நேரத்தில் வினோத்குமாரும் அவரது தாயாரும் வீட்டில் இருந்திருக்கிறார். இந்த சூழலில் அவர் தூங்கச் செல்வதாக 7.5 மணி அளவில் படுக்கை அறைக்கு சென்று மின்விசிறியில் தூக்கிட்டு தொங்கியிருக்கிறார். 9:30 மணி அளவில் அவரது மனைவி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தூக்கில் தொங்கியதும் கண்டு அதிர்ச்சி அடைந்து சத்தம் போட்டுள்ளார். அதனை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அவரை மீட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லி 108 ஆம்புலன்ஸ் வந்து அவர்களை சோதித்த போது அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து சேலையூர் போலீசார் தகவல் அறிந்து அவரது உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். மேலும் இவர் எழுதியதாக ஒரு கடிதத்தையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆன்லைன் சூதாட்டத்தினால் மட்டுமே தான் இறந்திருப்பதாக அதில் குறிப்பிட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை போலீசார் கைப்பற்றி முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் இவர் இறந்ததற்கு காரணமாக இவர் ஆன்லைனில் லோன் பெறப்பட்டது வந்து அவர் பல்வேறு மிரட்டல்களை விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவும் ஆன்லைன் சூதாட்டம் காரணமாகவும் இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து விட்டதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விக்னேஷ், சாந்தகுமார், ஒரு கடிதம் ஒன்றையும் காவல்துறை சார்பாக கைப்பற்றப்பட்டிருப்பதா சொல்லியிருக்கீங்க. அந்த கடிதத்துல வேறு என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? நமக்கு காவல்துறை தரப்பில் முதற்கட்டமாக தெரிவித்தது ஆன்லைன் ரம்மி விளையாடிய காரணத்தினால் அதில் இழந்த பணத்தின் காரணமாக சூசைட் செய்து தற்கொலை செய்து கொண்டதாக அதில் குறிப்பிட்டிருப்பதாகவும் தான் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் அதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கின்ற விவரங்களை போலீசார் வந்து பகிரவில்லை. தொடர்ந்து நாம் வந்து அதை விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரிழந்த நபர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்? அவர் என்ன வேலை பார்த்து வருகிறார்? உயிரிழந்த நபர் சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி இருந்த குழந்தைகள் இருக்கிறது, மனைவி இருக்கிறார். மனைவி வேலை பணிபுரிந்து வருகிறார். இவர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் தான் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு அதில் பணத்தை வந்து பெரும் பணத்தை இழந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 20 லட்சம் அளவிற்கு பணத்தை இழந்திருக்கிறார். அவரது மனைவி இவருக்கு வந்து அறிவுரை கூறி இந்த கடனை நானே செலுத்துவதாக கூறி அவரிடம் பல்வேறு முறை வந்து அறிவுரை கூறியும் இவரால் அந்த அந்த பழக்கத்திலிருந்து மீள முடியவில்லை. இதற்கு வந்து அடிமையாகி இருக்கிறார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையாகிவிட்டு தொடர்ச்சியாக அந்த செல்போனில் வந்து ஆன்லைன் விளையாடுவதை வாடிக்கையாக கொண்டு அதுல மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்க. ஒரு பக்கம் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்து மன உளைச்சல், மறுபுறம் ஆன்லைனில் லோன் வாங்கி அந்த மர்ம நபர்களால் மிரட்டப்பட்டு தற்பொழுது உங்களை வந்து நீங்கள் பணத்தை செலுத்தவில்லை என்றால் உங்களை வந்து பார்க்கிங் செய்து பரப்புவோம், பல்வேறு நபர்களுக்கு பரப்புவோம் என்று பல்வேறு முறைகளில் வந்து மிரட்டல் விடுத்துள்ளனர். சாந்தகுமார், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பாக பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். வணக்கங்க. ஏன்னா பழக்கம், அதாவது இந்த ஆன்லைன் சூதாட்டத்துல வந்து தினந்தெல்லாம் வந்து பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு செய்யற செய்திகள் அதிர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில வந்திருக்கிற அதிர்ச்சி செய்தி, மாடம்பாக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு இளைஞர் பாவம் 2 குழந்தைகளுக்கு தந்தை, அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்காருங்க செய்தி வருது. தன்னுடைய வருமானத்துல தன்னுடைய வச்சிருக்கிற பணத்தெல்லாம் செலவழிச்சது மட்டுமில்ல, கடன் வாங்கி செலவழிச்சு அப்புறம் கடன்காரங்க வந்து அவரை மிரட்டுறதுக்கு பயந்து இப்போ வந்து தற்கொலையில போய்
அந்த உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனை, ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கிற செய்தியா இருக்கு. அதாவது இவ்வளவு பெரிய கொடுமை நடந்து கூட தமிழ்நாடு ஆளுநர் இந்த ஆன்லைன் ரம்மிய தடை செய்வதற்கான ஒரு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது, இன்னைய வரைக்கும் அதுக்கான ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறாருன்னா இந்த ஆளுநரை பத்தி நம்ம என்ன முடிவுக்கு வருதுன்னே தெரியாது, தெரியல. இந்த ரம்மி நடத்துற பினாமிகளுக்கெல்லாம் ஆளுநர் வந்து இதா இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் ஏற்படுது. ஏன்னா அவங்களோட அவங்கள வரவழைச்சு நேரடியா அவங்களோட பேசுறாரு. ஆனா அரசாங்கம் நிறைவேற்றுக்கிற மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறாருனா இந்த தற்கொலைகளுக்கு இந்த மரணங்களுக்கு எல்லாம் ஆளுநர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் ரொம்ப வன்மையா சொல்ல விரும்புறேன். இது வந்து ஆளுநர் தமிழ்நாட்டை பத்தி தமிழ்நாட்டு மக்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. இப்படி தினம் தினம் உயிர் போறது என்ன நியாயம்? எத்தனை குடும்பங்கள் உயிர் போன சம்பவங்கள் நமக்கு தெரியுது, உயிர் போகாம இன்னும் எத்தனை குடும்பங்கள் இப்படி இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை நடுத்தருக்கு வந்திருக்குங்கிறத பத்தி நமக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு. எனவே இது ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆளுநர் உடனடியா தாமதம் இல்லாமல் இதை ஒப்புதல் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த தொலைக்காட்சிகள் மற்றதெல்லாம் பகிரங்கமா ஆன்லைனுக்கு விளம்பரம் வேற போடுறாங்க, இந்த நம்பிக்கை விளம்பரம் வேற போடுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு பல இளைஞர்கள் அதை போய் சாகிறதுக்கு காரணமா இருக்கு. எனவே இதை வன்மையா கண்டிப்பது மட்டுமில்ல, உடனடியா ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும். இந்த விளம்பரங்களுக்கு தடை விதிக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். விவேக்ஸ் வழங்கும் 100 Days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அசூட் கிப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.